தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்கள் உண்ண வேண்டிய உணவுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். கர்ப்பம் தரித்த பிறகு பெண்கள் தங்களுக்கு மட்டுமல்லாமல் வயிற்றில் வளரும் குழந்தையின் நலனையும் கருத்தில் கொண்டு உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் நல்ல சுத்தமான ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிட வேண்டும். அதோடு சாதாரண நேரங்களில் எடுத்துக்கொண்ட கலோரிகளை விட கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி கர்ப்பம் தரித்த பெண்கள் எவ்வாறு உணவு பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தானியங்கள், பருப்புகள், பயிர் வகைகள், காய்கறி, பழங்கள், கீரைகள் உள்ளிட்ட சைவ உணவுகளை உட்கொள்ள வேண்டும். மேலும் பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், பாலாடை கட்டி என புரதம் நிறைந்த பால் சார்ந்த பொருட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முந்திரி, காய்ந்த திராட்சை, வேர்க்கடலை, நெல்லிக்காய், அத்திப்பழம் போன்ற உலர் பழங்கள் மற்றும் கொட்டை வகைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோலவே அசைவ உணவுகளில் முட்டை, மீன், ஆடு, கோழி இறைச்சி, ஆட்டு ஈரல் போன்றவற்றையும் சாப்பிடலாம். மேலும் கர்ப்பிணி பெண்கள் வழக்கத்தை விட மாறாக 3 வேளைக்கு பதில் 6 வேளை உணவு உட்கொள்ள வேண்டும். கர்ப்பம் தரித்த நேரங்களில் அதிகப்படியான தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதனால் மலச்சிக்கல், சிறுநீர் தொற்று போன்றவற்றிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். குழந்தையின் வளர்ச்சிக்கு ஃபோலிக் அமிலம் மற்றும் இரும்பு சத்துக்கள் மிக மிக அவசியம் என்பதனால் அத்தகைய சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். அத்துடன் இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், தர்பூசணி, உலர்ந்த திராட்சைகள், காய்ந்த சுண்டைக்காய், வெல்லம், பனங்கற்கண்டு, பாதாம், ஆட்டு ஈரல் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதுவரை கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக உண்ண வேண்டிய உணவுகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.